Hi everyone, welcome to our channel Adil Madurai. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்ஜெட்டில் எப்படி நம்ம மளிகை ஜாமான்கள் லிஸ்ட்டு போட்டு வாங்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் எப்படிலாம் பர்ச்சேஸ் பண்ணலாம், எப்படி பர்ச்சேஸ் பண்ணும்பொழுது நமக்கு எந்த வகையில் மணி சேவ் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் போட்டிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம ஆதில் மதுரை யூடியூப் சேனலில் மணி சேவிங் ஸ்கீம்ஸ் பற்றின வீடியோஸும் மணி சேவிங் டிப்ஸ் பற்றின வீடியோஸும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணும்னா போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆதில் மதுரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மளிகை லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ரேஷனில் என்னென்ன கொடுக்குறாங்கன்னு பார்த்துடலாம். ரேஷனில் பார்த்திங்கன்னா புழுங்கரிசி 10 கிலோ, பச்சரிசி 5 கிலோ, கோதுமை 2 கிலோ, துவரம்பருப்பு 1 கிலோ, ஜீனி 1 கிலோ, ஆயில் 1 லிட்டர், இதெல்லாம் வாங்கணும். இதில் பார்த்தீங்கன்னா புழுங்கரிசி, பச்சரிசி, கோதுமை இது மூணுமே ஃப்ரீயாக போடுவாங்க. துவரம்பருப்பு 1 கிலோ பார்த்திங்கன்னா 30 ரூபா, ஜீனி 1 கிலோ 27 ரூபா, ஆயில் வந்து 1 லிட்டர் 30 ரூபா. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் என்னென்ன போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அரிசி வகைகள் போட்டிருக்கேன். அதில் சாப்பாட்டு அரிசி, நீங்கள் ஒரு ஃபேமிலியில் 2 பேர் இருக்கீங்க, நாங்கள் காலையிலையும் டிஃபன் தான் சாப்பிடுவோம், நைட்டும் டிஃபன் தான் சாப்பிடுவோம், மதியத்துக்கு மட்டும்தான் ரைஸ் எடுத்துப்போம் அப்படின்னா 5 கிலோ ரைஸ் வந்து போதுமானதாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து 2 நேரம் ரைஸ் எடுத்துப்பீங்க அப்படின்னா 8 கேஜி 10 கேஜி அந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசி, இட்லி அரிசினா 2 கிலோ வந்து இட்லி அரிசி வாங்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு இட்லி அரிசிக்கு பதிலாக நீங்கள் எதை யூஸ் பண்ணலான்னா, ரேஷனில் போடுற புழுங்கரிசியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ நல்லா தான் போடுறாங்க. அந்த அரிசி வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இட்லி அரிசி வாங்க வேண்டியது இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா பச்சரிசி, பச்சரிசியுமே ரேஷனில் போடுவாங்க. அந்த ரேஷன் அரிசியை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி காய வச்சு மாவு அரைச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த பச்சரிசியில் இடியாப்பம் அந்த மாதிரிலாம் செஞ்சுக்கலாம். அடுத்து சீரக சம்பா இல்லைன்னா பாஸ்மதி அரிசி, இது வந்து பிரியாணி செய்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அது வந்து 1 கிலோ வாங்கினோம் அப்படின்னா மாதத்தில் 1 டைம் 2 டைம் தான் நம்ம பிரியாணி, 1 பாட் ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது வெரைட்டி ரைஸ் செய்வோம், அப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பருப்பு வகைகள். பருப்பு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி துவரம்பருப்பு பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து ரேஷனில் கொடுத்துருவாங்க. அதனால் வந்து நம்ம 1/2 கிலோ பருப்பு வாங்கிக்கிட்டால் போதும். ரேஷனில் கொடுக்குற பருப்பையும் இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா சாம்பார் எல்லாமே நல்லாயிருக்கும். ரெண்டாவது பாசிப்பருப்பு, பாசிப்பருப்பு வந்து 1/2 கிலோ போதும். கடலைப்பருப்பு வந்து நம்ம அதிகமாக எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டோம், தாளிப்புக்கு கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏதாவது வடை அந்த மாதிரி செய்கிறதுக்கு தான் நம்ம கடலைப்பருப்பு யூஸ் பண்ணுவோம். அடை தோசை அந்த மாதிரி செய்கிறதா இருந்தால் கடலைப்பருப்பு வந்து தேவைப்படும். 150 கிராம் கடலைப்பருப்பு போதும். அடுத்து பார்த்திங்கன்னா உளுந்தம்பருப்பு, நம்ம வந்து இட்லிக்கு மாவாட்டுறதுனால 1 கேஜி வந்து நான் போட்டிருக்கேன். 1 கேஜி வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க உளுந்தம்பருப்பு. அடுத்து பார்த்திங்கன்னா கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா களிக்கு வந்து யூஸ் பண்ணலாம். கருப்பு உளுந்து ரொம்ப நல்லது. அடுத்து நான் பொரிகடலை போட்டிருக்கேன். பொரிகடலை வந்து 1 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. மிச்சமாக இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு மாதம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 2 பேர் இருக்கீங்க, சட்னி நாங்கள் அவ்வளோவா செய்ய மாட்டோம் அப்படின்னா 1/2 கேஜி வாங்கினாலே போதும். அடுத்தது பார்த்திங்கன்னா பயறு வகைகள். பயறு வகைகளில் நான் எழுதியிருக்கேன் பார்த்திங்கன்னா சுண்டல், பட்டாணி, தட்டைப்பயிறு, பாசி பயிறு, கொள்ளு, மொச்சப்பயிறு எல்லாமே எழுதியிருக்கேன். இதில் வந்து கொள்ளு பார்த்திங்கன்னா கொள்ளு ரசம் வந்து செஞ்சுக்கலாம். கொள்ளு வந்து ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, ஹீட்டு எப்போவாச்சும் ஒரு தடவை யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து 100 கிராம்ஸ் தான் எழுதியிருக்கேன். ரசம் அந்த மாதிரி ஏதாவது வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். பாசி பயிரில் மேக்ஸிமம் யாருமே குழம்பு செய்ய மாட்டாங்க, ஸ்நாக்ஸ் மாதிரி அதை அவிச்சு தாளித்து சாப்பிடுவாங்க. பாசிப்பயிறு இல்லைன்னா பாசிப்பயிறு தோசை பண்ணிக்கலாம். அது வந்து 200 கிராம் வாங்கினா போதும். மற்ற எல்லாமே 1/2 கிலோ வாங்கலாம். நீங்கள் வந்து 1/2 கிலோ வாங்கினீங்கன்னா மாதத்துக்கு 2 டைம் வந்து சுண்டல் குழம்பு, 2 டைம் பட்டாணி அந்த மாதிரி வந்து மாற்றி வந்து செஞ்சுக்கலாம். இதில் வந்து மீதமாக இருந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து நம்ம அதை வச்சுக்கலாம். அடுத்து எண்ணெயில் தான் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அதிகமாக செலவாகும். எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் வந்து 1 லிட்டர் வாங்கிக்கோங்க. கடலெண்ணெய் 1 லிட்டர், 2 பேர் இருக்க ஃபேமிலிக்கு வந்து இது கரெக்டாக இருக்கும். அடுத்து 3 பேர் இருந்தால் கூட இந்த மெத்தட் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லெண்ணெய் 1 லிட்டர், கடலெண்ணெய் 1 லிட்டர். அடுத்து வந்து ரேஷனில் கொடுக்குற
ஆயில் வந்து 1 லிட்டர். ஸோ 3 லிட்டர் எண்ணெய் வந்து 1 மந்த்துக்கு வந்து சரியாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் யாரும் இங்கே அவ்வளோவா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ தலைக்கு தேய்க்கிறதுக்கு மட்டும் 100 கிராம்ஸ் வாங்கினா போதும். நெய் வந்து நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு தான் நெய் யூஸ் பண்ணுவோம். 100 கிராம்ஸ் நெய் வாங்கினாலே போதும். அடுத்து வேணும்னா நீங்கள் வந்து பன்னீரை வந்து சாப்பிடுவீங்கன்னா பன்னீர் வெண்ணெய் அந்த மாதிரிலாம் வாங்கிக்கலாம். நான் எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிலக்கடலை பருப்பு. இந்த நிலக்கடலை பருப்பு வந்து 1/2 கிலோ போட்டிருக்கேன். நீங்கள் சட்னி அந்த மாதிரி செய்கிறதா இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நிலக்கடலை பருப்பு யூஸ் பண்ணி சட்னி செய்யலாம். இல்லைனா தாளிப்புக்கு மட்டும்தான், புளிசாதோ அந்த மாதிரி ஏதாவது செய்யலாம். நிலக்கடலை வந்து தாளித்து போட்டால் நல்லாயிருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா மாவு, கோதுமை மாவு. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோதுமை வந்து ரேஷன்லேயே ஃப்ரீயாக கொடுப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் அந்த மாவு வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். கோதுமையை வந்து நல்லா கழுவி காய வச்சு மிஷினில் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா இந்த கோதுமை மாவில் பூரி சப்பாத்தி ரெண்டுமே செஞ்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அடுத்து இடியாப்பம் மாவு. அது வந்து பச்சரிசி மாவை வந்து நீங்கள் ரேஷனில் கொடுக்குறத காய வச்சிட்டிங்கன்னா அதில் இடியாப்பம் மாவு செஞ்சுக்கலாம். தனியாக வாங்கணும் அப்படின்னு தேவையில்லை. மூணாவது பார்த்திங்கன்னா மைதா மாவு எழுதியிருக்கேன். மைதா மாவு நம்ம அடிக்கடி சேர்க்கக்கூடாது. நம்ம பூரி சுடுறதா இருந்தாலும் கோதுமை மாவுலேயே சுட்டுக்கலாம். மைதாவை வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறதா நல்லது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கடலை மாவு. கடலை மாவு வந்து நம்ம ஏதாவது பஜ்ஜி அந்த மாதிரி ஸ்நாக் ஐட்டம் ஏதாவது செய்கிறதா இருந்துச்சுன்னா தேவைப்படும். கடலை மாவு வந்து 200 கிராம் வாங்க. இல்லை நீங்கள் வீட்டில் எதுவும் அந்த மாதிரி செய்ய மாட்டீங்க, பஜ்ஜி அந்த மாதிரி செய்ய மாட்டிங்கன்னா கடலை மாவு இதெல்லாம் வாங்க வேண்டியது இருக்காது. அடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு. நம்ம 65 ஏதாவது பண்ணுறோம் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணோம் அப்படின்னா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதுக்காண்டி 50 கிராம் போட்டிருக்கேன். அடுத்து சேமியா, ரெண்டு பேர் இருக்க ஃபேமிலிக்கு வந்து 3 பேர் இருந்தால் கூட 2 பேக்கெட் போதும் மந்த்லி. அடுத்து ரவை வந்து 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா பாயாசம் பண்ணுறதுக்கு தான் ஜவ்வரிசி வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம மந்த்லி 1 or 2 பண்ணுறதா இருந்துச்சுன்னா 100 கிராம்ஸ் இல்லைன்னா 150 கிராம்ஸ் வாங்கி பண்ணலாம். அடுத்து உப்பு, கல்லுப்பு வந்து 1 கிலோ போட்டிருக்கேன். தூளுப்பு வந்து 1/2 கிலோ போதும். ஜீனி ரேஷன்லேயே வந்து 1 கிலோ ஜீனி கொடுப்பாங்க. நீங்கள் 1 கிலோ வந்து பத்தாது அப்படின்னா வெளியே 1 கிலோ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், 2 கிலோ. அடுத்து நாட்டு சக்கரை. ஜீனி பிடிக்காதவங்க நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கலாம். தேன் வந்து வீட்டில் இருந்துச்சுன்னா ஏதாவது எமர்ஜென்சிக்கு மருந்துக்கு வந்து யூஸ் ஆகும். வெல்லம், வெல்லம் வந்து நம்ம ஏதாவது பணியாரம் செய்கிறதா இருந்தால் வெல்லம் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பாசிப்பருப்பு பாயாசம் அந்த மாதிரிக்கெலாம் வெல்லம் யூஸ் ஆகும். புளி வந்து 1/2 கிலோ போட்டிருக்கேன். பனங்கற்கண்டு பார்த்திங்கன்னா குழந்தைகள் உங்கள் வீட்டில் இருக்காங்கன்னா பனங்கற்கண்டு கொடுத்தீங்கன்னா சளி பிடிக்காது அவங்களுக்கு. ஜீனி நாடு சக்கரை அது போடுறதுக்கு பதில் பனங்கற்கண்டு போட்டு கொடுக்கலாம். அடுத்து தாளிக்கிற ஐட்டம் பார்த்திங்கன்னா கடுகு உளுந்து. இது வந்து பார்த்திங்கன்னா 1/2 கிலோ வாங்கி வச்சுக்கோங்க. ரெண்டும் கலந்து தருவாங்க. 1/2 கிலோ வாங்கி வச்சிட்டிங்கன்னா 2 மாதத்துக்கு கூட வரும். அடுத்து பார்த்திங்கன்னா மிளகு. மிளகு 100, சீரகம் 100, சோம்பு 100, கசகசா 50 வாங்கினா போதும். கறி குழம்புக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வெந்தயம் வந்து 1/2 கிலோ வாங்கிக்கோங்க. அது மிச்சம் இருந்தால் நெக்ஸ்ட் மந்த் யூஸ் பண்ணிக்கலாம். வெந்தயம் வந்து நம்ம இட்லிக்கு மாவாட்டாலே வெந்தயம் போடுவோம். அடுத்து பெருங்காயம் வந்து 1 டப்பா வாங்கி வச்சுக்கிட்டிங்கனாலே 2 மாதத்துக்கு இருக்கும். அடுத்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மூணுமே பார்த்திங்கன்னா 10 10 கிராம் வாங்கி நீங்கள் பொடி பண்ணி வச்சுக்கலாம். கரம் மசாலா வந்து வெளியே வாங்க வேண்டியதே இல்லை. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதோட கொஞ்சம் சோம்பு ப்ளஸ் கசகசா போட்டு நீங்கள் வந்து பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கரம் மசாலாவுக்கு பதிலாக அதே யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் நாங்கள் அப்படி தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்து பிரியாணி இலை, வரமிளகா. வரமிளகா 100, பிரியாணி இலை பார்த்திங்கன்னா 100 கிராம் வாங்கினா போதும். அது ரொம்ப நாளைக்கு வரும். அடுத்து எள்ளு. எள்ளு வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் தொக்கு பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து எள்ளு நிலக்கடலைலாம் வறுத்து போட்டு அதை பொடி பண்ணி போடுவோம். அதுக்கு வந்து எள்ளு வந்து யூஸ் ஆகும். அடுத்து ஓம. ஓமம் வந்து நம்ம வீட்டில் எப்போயுமே இருக்கணும். நம்ம செமிக்காதப்போ வெத்தலையில் ஓமத்தை வச்சு மெண்டோம் அப்படின்னா நல்லா சீக்கிரம் வந்து செமிச்சிரும். சப்ஜா சீடு. சப்ஜா சீடு வந்து உடம்புக்கு குளிர்ச்சி, ஆளி விதை, உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் வந்து 10 கிராம்ஸ், 100 கிராம்ஸ், அந்த 100 கிராம்ஸ் வாங்கினா போதும். வேணும்னா மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பொடி வகைகளில் வந்து நான் சாம்பார் பொடி, ரசப்பொடி ரெண்டுமே எழுதியிருக்கேன். ஆனால் இது வந்து தனித்தனியாக அரைக்கிறதை விட வீட்லேயே வந்துட்டு குழம்பு பொடின்னு தனியாக 6 மாதத்துக்கு 1 தடவை ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா அது வந்து எல்லா குழம்புகளுக்குமே யூஸ் பண்ணலாம். தனியாக நம்ம சாம்பார் பொடி, ரசப்பொடி அப்படின்னு வாங்க வேண்டியதில்லை. அடுத்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் வந்து 100 கிராம், மல்லித்தூள் வந்து 100 கிராம். கரம் மசாலா முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த மாதிரி அதை வாங்கி பொடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா
அந்த கரம் மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் சீரகத்தூள்லாம் நான் போடலை, ஏன்னா இங்கே மிளகு சீரகம் வந்து நம்ம 100 கிராம்ஸ் வாங்குகிறோம். அது பற்றி நம்ம எதுக்குமே தாளிக்க மாட்டோம் அவ்வளோக்கா. அந்த 100 கிராம்ஸில் வந்து 50 கிராம்ஸ் வந்து நம்ம வந்து பொடி பண்ணி நம்ம வந்து இந்த குழம்புக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இட்லி பொடி, இட்லி பொடி நம்ம கடையில் வாங்க வேண்டியது, நம்ம வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அடுத்து சிக்கன் 65 மசாலா, அது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கெலாம் தேவைப்படும். சென்னா மசாலா, சென்னா மசாலாவும் நமக்கு வந்து நீங்கள் சென்னா செய்கிறீங்க அப்படின்னா, செய்வீங்க அப்படின்னா அது வாங்கிக்கலாம், ஒரு பேக்கெட் வாங்கிக்கலாம். அடுத்து மஞ்சத்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், இதெல்லாம் வந்து பொடி வகைகளில் வாங்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா அப்பளம், அப்பளமில் வந்து அப்பளக்கட்டு 30 ரூபாய் அப்பளக்கட்டு இருக்கும், அது ஒன்று வாங்கினாலே ஒரு மாதத்துக்கு சரியாக வரும். அடுத்து ஊறுகாய், வத்தல், சோயானா சோயா சங்க்ஸு, இது வந்து 1/2 கிலோ வாங்கிக்கிட்டிங்கன்னா போதும், ஒரு மாதத்துக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டில் வந்து காய்கறிகள் எதுவுமே இல்லாத டைமில் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும், அப்படியே கறி மாதிரியே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்தா, நூடுல்ஸு, இது ரெண்டும் நம்ம எப்போயாவது வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா எமர்ஜென்சிக்கு நம்ம வீட்டில் மாவு எதுவுமே இல்லைன்னா அது வந்து செஞ்சு கொடுக்கலாம். அடுத்து சிறுதானிய வகைகள், சிறுதானியத்தில் பார்த்திங்கன்னா சாமை, வரகு, குதிரவாளி, ராகி, கம்பு, சோளம், திணை, இதில் வந்து நம்ம வரகரிசி யூஸ் பண்ணி நம்ம இட்லிக்கு மாவு ஆட்டலாம். வரகு ப்ளஸ் நான் சொன்ன மாதிரி ரேஷனில் கொடுக்குற இட்லி அரிசி ரெண்டையும் கலந்து நம்ம மாவு பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதில் வரகு, இட்லி, தோசை ரெண்டுமே செய்யலாம். ஸோ ஒரு மந்த்துக்கு 3 ஐட்டம் அந்த மணிக்கு வந்து 1/2 கேஜி வாங்குங்க போதும். 1/2 கேஜி வாங்கினீங்கன்னா 2 டைம் வந்து செஞ்சுக்கலாம். ஒரு டைம் சாமை, ராகி, கம்பு வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து குதிரைவாளி, திணை, சோளம் அப்படின்னு மாற்றி மாற்றி வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா முந்திரி, கருப்பு திராட்சை, கருப்பு திராட்சை வந்து ஒரு பாக்கெட்டே 100 ருபீஸ் தான், 1 மந்த்துக்கு வந்து 1 மந்த்து 2 மந்த்துக்கு கூட நம்ம வச்சுக்கலாம். அடுத்து உலர் திராட்சை, இது வந்து பாயாசம் அதுக்கெலாம் போடுறது. அத்திப்பழம், வால்நட்டு, பிஸ்தா, பாதாம், பேரிச்சம்பழம், பேரிச்சம்பழம்லாம் 1 கேஜி வாங்கணும், மந்த்லி சரியாக வரும். இதில் நான் எழுதியிருக்க இந்த ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு மாதத்துக்கு ஏதாவது 2, இப்போ அத்திப்பழமும் பிஸ்தாவும் வாங்குறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் பார்த்திங்கன்னா வால்நட்டு, பாதாம் அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அடுத்து டீத்தூள், டீத்தூள் வந்து 250 கிராம்ஸ் வந்து கண்டிப்பாக வாங்கணும், அப்போ தான் பத்தும். காஃபி தூள் வந்து நீங்கள் காஃபி கம்மியாக தான் கொடுப்பீங்கன்னா கம்மியாக வாங்கிக்கலாம். ஏதாவது குழந்தைங்க அவங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா ஏதாவது ஒரு ஹெல்த் ட்ரிங்க்ஸ், ஹார்லிக்ஸு, காம்ப்ளான், இன்னும் மன்னா ஹெல்த் மிக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான். அடுத்து டாய்லெட்ரி ஐட்டம்ஸு, அதில் வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிற சோப்பு, நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டூத் பேஸ்ட்டு, அடுத்து நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு வந்து துணி துவைக்கிறதுக்கு வந்து சோப்பு, பவுடர் எழுதியிருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் யூஸ் பண்ணுவோம்ல நம்ம அலசுறதுக்கு, அது அதுக்கப்புறம் ஹேண்ட் வாஷ், நம்ம விளக்குறதுக்கு பார்த்திங்கன்னா விம்பார், அதோடு சேர்த்து ஸ்க்ரப்பரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். விம்பார்னால் 10 ரூபா சோப்னால் 6 இது வாங்கிக்கலாம். நீங்கள் லிக்விடாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுலேயுமே 10 ரூபாது அந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த லிக்விடு வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து பாத்ரூம் கிளீனர், பாத்ரூமுக்கு நீங்கள் எதை வச்சு க்ளீன் பண்ணுவீங்களோ, ஹார்பிக்கார்னு, டாமெக்ஸ் எதுனாலும் அந்த இது வாங்கிக்கலாம். ஃபினாயில் பார்த்தீங்கன்னா ஃபினாயில் காம்போனண்ட்டாகவே கிடைக்கிது, அது வந்து வாங்கிக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு முடி ஊற்றினாலே கலக்குனாலே நிறையா வரும், அந்த மாதிரி காம்போனண்ட்டாக வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நிறைய மணி சேவ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர், இதெல்லாம் கெமிக்கல் கடையில் போய் வாங்கிட்டிங்கன்னா விலை கம்மியாக இருக்கும். ஷாம்பு, நம்ம யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து டப்பாவாக வாங்காமல் ஷேஷையாக வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ நம்ம வந்து அளவாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டப்பாவில் இருக்கும்போது நமக்கு அளவு தெரியாது, நம்ம அதிகமாக வந்து கொட்டிடுவோம். ஆனால் இதில் நம்ம வந்து ஷாம்பு சேஷையாக வாங்கும்பொழுது நம்ம எப்போ குளிக்கிறோமோ அப்போ 1 பேக்கெட் 2 பேக்கெட் அப்படின்னா அளவாக எடுத்துப்போம். அதே மாதிரி தான் கம்ஃபர்ட்டு, சோப் பவுடர் எல்லாமே அப்படி தான் வாங்கணும். அப்படி வாங்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நம்ம நிறையா சேவும் பண்ணலாம், அதிகமாக வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அளவாகவும் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டில் பேபிஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டயப்பர், குளிக்கிற சோப்பு, லோஷன், பவுடர், ஷாம்பு, இந்த சில பேர் வந்திங்கன்னா புட்டி பால் கொடுப்பாங்க, பால் பவுடர் கொடுப்பாங்க, அது வந்து வாங்கிக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா மந்த்லி க்ராசரி லிஸ்ட். இப்படி நீங்கள் லிஸ்ட்டு போட்டு வாங்கையில் எந்த ஒரு இதுவுமே மிஸ் ஆகாது, எல்லாமே கரெக்டாக வாங்கிடலாம். ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு மாதம் முடிவுலையும் ஆரம்பத்துலேயும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்து வச்சுட்டு எது எது நம்ம வீட்டில் இருக்குது, எது எது நம்ம வீட்டில் இல்லை, ஸோ இருந்துச்சு அப்படின்னா நான் அதை கொஞ்சம் கம்மியான அளவுகளை வாங்கிட்டு எது இல்லையோ அதை வந்து அதிக அளவில் போட்டு வாங்கிக்கலாம். அப்படி வாங்கும் பொழுது நமக்கு நிறைய மணியும் சேவ் ஆகும்.
நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி லிஸ்ட்டு போட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஆதில் மதுரை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.